இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2020ல ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கேப்டர்ஸ். இந்த படம் செம்ம த்ரில்லிங்கா போகுது. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னோம்னா இந்த படத்தோட ட்விஸ்ட் ரிவீல் ஆயிரும். அதனால சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். டைரக்டா இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி சோசியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங்ல ஹீரனுக்கு ஹிப்னடைஸ் பண்ற அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதவுக்குள்ளதான் உனக்கான பதில் இருக்கு. ஆனா அந்த கதவுக்குள்ள போக நீ பயப்படுற வரைக்கும் உன்னால அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாது. நீ அந்த கதவுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரனும் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா. அங்க படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல டாக்டரும் ஒரு லாயர் கிட்ட பேசிக்கிறத காட்டுறாங்க. ஹீரனுக்கு விசா எடுக்கிறத பத்தி டாக்டரும் லாயர் கிட்ட கேட்க அந்த லாயர் அவளோட போலீஸ் ரெக்கார்ட்ஸ காட்டினாதான் அவளுக்கு ஹியூமன் டிராபிகிங் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கான விசா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டாக்டரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளை கடத்தனவங்க கிட்ட இருந்து அவளே தப்பிச்சிருக்கா. அவளுக்கு கடத்தனவன் பத்தியோ இல்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியோ எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அவ யாருன்னு நிரூபிக்க முடியாது. அவ பாதிக்கப்பட்டவ அப்படின்றதையும் நிரூபிக்க முடியாது. அவளுக்கு விசா வாங்க முடியாது அப்படின்னு லாயரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டரும் ஹீரன் கிட்ட எனக்கு தற்கொலை பண்ணிக்கு போன 3 பொண்ணுங்களை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அங்கே போகணும். நீ தனியா ஹேண்டில் பண்ணிக்குவியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரன் பயப்பட அவளுக்கு 2 டேப்லெட் டப்பாவை கொடுத்து உனக்கு ரொம்ப பிரச்சனை வரப்ப கண்டிப்பா இதை நீ யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரன் அங்கிருந்து கிளம்புறா. ஹீரனும் வீட்டுக்கு வர அங்கே ஒருத்தன் திடீர்னு ஹீரனோட கழுத்தை பிடிக்கிறான். அவன் தான் ஹீரன் இப்ப குடியிருக்கிற அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். நீ 6 மாசமா வாடகையும் கொடுக்கல. ஒன்னு வாடகையை கொடு இல்ல என் கூட ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வா இல்லனா உன்னோட பொருளை எடுத்து வெளியில போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். ஹீரனோ அவ கட்ட வேண்டிய பில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறா. ஹீரனோ அங்க இருந்ததை வச்சு ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி படுக்கிறா. திரும்பவும் அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வர ஹீரனோ அது உண்மை இல்ல அப்படின்னு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு படுக்கிறா. திரும்பவும் அவளுக்கு அந்த கதவை தாண்டி போகிற மாதிரி தெரிய பயந்துகிட்டு டக்குன்னு முழிக்கிறா. ஹீரன் யாருன்னு தெரியாதனால அவளால வேலையில சேரவும் முடியல. இப்ப அவளுக்கு உதவி பண்ணிக்கிற ஒரே ஆளு அந்த டாக்டர் மட்டும்தான். ஆனா அவங்களும் வேற கேஸுக்காக வெளியூர் போனதால ஹீரன் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்றா. ஆனா அவங்க இல்லாததுனால காலை அட்டன் பண்ணாம இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தோட வீட்டுக்கு போறா ஹீரோயின். ஹீரனோட வீட்டுக்கிட்ட இருக்கிற பசங்கள ஒருத்தன் ஹீரன் கிட்ட வந்து ஒரு லெட்டர் உனக்கு வந்துச்சு உன்னோட ஹவுஸ் ஓனர் கையில கொடுத்தா அத உன்கிட்ட கொடுப்பானா மாட்டானா தெரியாது அதனாலதான் நான் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறான். அந்த லெட்டர் ஒரு லாயர் கிட்ட இருந்து வந்திருக்கு. அவளுக்கு ஏதோ ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறதாகவும் அதை பத்தி பேச 48 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து பாக்கணும் அப்படின்னு போட்டிருக்க ஹீரனுக்கு எதுவுமே புரியாட்டாலும் சரி போய் பாத்துருவோமே அப்படின்னு அங்கே போறா. அந்த லாயரும் ஹீரன் கிட்ட உங்க அங்கிள் அவரோட உயில உங்களோட பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு அதனாலதான் உங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஹீரனும் இந்த பேரே என்னோடது இல்ல என் ஃபேமிலியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இவரு என் அங்கிளான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அவரும் ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல ஹீரனோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமானதுதான் அவரோட உயில உங்களோட பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு ஆனா இன்னும் 2 நாளைக்குள்ள அவரோட எஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பர்ட்டியும் கலெக்ட் பண்ணாதான் நீங்க உங்களோட இந்த சொத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரன் அவர்கிட்ட எனக்கு அந்த ஊருக்கு போறது கூட காசு இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு லாயரும் எங்களுக்கு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்தாங்க அதனால நீங்களாதான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அங்க போயாகணும் அப்படின்னு சொல்லி லாயரும் அவளை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரன் ஊருக்கு போறதுக்காக பிளட்ட டொனேட் பண்ணி அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த எஸ்டேட் வீட்டுக்கு பஸ் பிடிச்சு கிளம்புறா. அப்படியே பஸ்ல ஹீரன் தூங்க அந்த கடத்தல்காரனோட வாய்ஸ் அவளுக்கு கேக்குற மாதிரி டக்குன்னு முழிக்கிறா. அவ இறங்க வேண்டிய இடம் வர இறங்கி அந்த லாயர் கொடுத்த அந்த அட்ரஸ் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. இவ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒருத்தர் வராரு. அவரு ஹீரன் அந்த எஸ்டேட்டுக்கு அவரோட கார்ல கூட்டிட்டு போறாரு. போற வழியில அவரும் ஹீரன் கிட்ட உங்க அங்கிள் இந்த எஸ்டேட் முழுக்கவே உனக்கேன்னு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த எஸ்டேட் ஒரு தனியான இடம் அங்கே டெலிபோன் வசதி கூட இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்ட ஹீரனும் அவர்கிட்ட உங்களுக்கு என் அங்கிள் எவ்வளவு நாளா தெரியும் அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேக்குறா. ஹண்டிங் போகும்போது இறந்துட்டதாகவும் அவர் சாகரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் என்னைய இந்த வேலைக்கு ஹையர் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க எஸ்டேட்டுக்கு வந்து சேர்றதுக்கு நைட் ஆயிடுது. ஹீரனும் கார்லயே தூங்க அவரும் ஹீரனை எழுப்பும் போது ஹீரன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே தான் அவளை தொட்டி எழுப்புறாரு. ஏதோ தப்பான நோக்கத்தோட தொடர்ற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரன் அதை கவனிக்காம ஹீரனும் அந்த எஸ்டேட்டைய ஆர்வமா பாத்துக்கிட்டு இதெல்லாம் என்னோடதா எவ்வளவு வெளியூர் இருக்கும் அப்படின்னு கேக்குறா. $400,000 இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரனும் சந்தோஷமா பாக்குறா. அவ எவ்வளவு பிரச்சனையில இருந்தா அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவ இந்த சொத்து கிடைச்சதுல இவ்வளவு சந்தோஷப்படுறதுல ஆச்சரியப்படுறது
பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவரும் ஹீரோயின் கிட்ட இங்க ரெண்டு நாளைக்கு மேல தங்காதீங்க, பனிக்காத்துன்னு வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, இங்க பெருசாவும் வசதி இல்ல, அதனால ரெண்டு நாளைக்கு மேல தங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவிய அவகிட்ட கொடுத்துட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள போய் வீட்டை சுத்தி பாக்குறா. ஹீரோயினும் சந்தோஷமா அங்கிருந்த ஒரு பயர் பிளேஸ்ல நெருப்ப மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டே போய் சோபாவில ஹாயா படுத்திருக்கா. அப்பவும் அந்த கடத்தல்காரன் அவளை கூப்பிடற மாதிரி இருக்க, இது உண்மை இல்ல அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு தூங்க ட்ரை பண்றா. நல்லாவும் தூங்கி எந்திரிக்கிறா. அன்னைக்கு டே ஒன் அப்படின்னு போட்டு நமக்கு வீட்டை வெளியில இருந்து காட்டுறாங்க. அந்த இடம் முழுக்க பனி படர்ந்து இருக்கு, ஒரு காட்டுக்கு நடுவுல அந்த வீடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரனுக்கு பசிக்குதுன்னு போய் ஃபிரிட்ஜ் பாக்குறா, அங்க எதுவுமே இல்ல. அந்த வீட்டுலதான் கரண்டே இல்லையே, அப்புறம் எப்படி ஃபிரிட்ஜ்ல சாப்பாடு இருக்கும்? ஆனா கிச்சன் கபோர்ட்ல மளிகை சாமான் இருக்கிறத ஹீரன் பாக்குறா. சரி வெளியில போய் ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு வெளியில வர்றா. அங்க சின்ன அவுட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. ஹீரன் அங்கே போறா. அங்க ஒரு ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கத பாக்குறா. சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்து அவ சமைச்சு சாப்பிடுறா. சாப்பிட்டுட்டு அங்க வீட்டு கபோர்ட்ல இருந்த ஒரு டிரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில வந்து சந்தோஷமா பணியில படுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அப்படியே பொழுதும் ஓட நைட்டு ஹீரன் வந்து சோபால படுத்து தூங்குறா. இப்போதான் முதல் முறையா அந்த கடத்தல்காரனோட எந்த ஒரு ஞாபகமும் இல்லாம ஹீரனும் அமைதியா தூங்குறா. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நடு ராத்திரியில முழிக்கிறா. ஹீரனும் வெளியில வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள இருந்து ஏதோ மிருகத்தோட கண்ணு தெரியுது. ஹீரனும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அது பக்கத்துல வர்ற மாதிரி இருக்க ஹீரனு வேகமா உள்ள வந்து கதவு சாத்திக்கிறா. அந்த மிருகம் கதவை பயங்கரமா இடிச்சு மோதி திறக்க பாக்க ஹீரனும் பயத்தோட டாக்டர் கொடுத்த அந்த மாத்திரை எடுத்து போட போறா. ஆனா அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்ப அவ கனவுல அந்த கதவு திறந்துகிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. அந்த கடத்தல்காரன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற மாதிரியும் யாரோ ஒரு லேடி ஹீரனை கூப்பிடுற மாதிரியும் ஹீரனுக்கு தெரியுது. அங்கே கட் பண்ணி பயத்தோட எந்திரிக்கிற ஹீரனை காட்டுறாங்க. ஹீரனும் ஒரு மெழுகு வித்தியை ஏத்திக்கிட்டு வந்து தேர்றா. கிச்சனுக்குள்ள அவளுக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி லைட்டும் கிடைக்க அதை எடுத்துக்கிட்டு வந்து ஜன்னல் வழியா வெளியில ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறா. எதுவுமே இல்லாததுனால அவ உள்ள போக நமக்கு அங்க ஒரு ஆள் வந்து நிக்கிற மாதிரி நிழல காட்டுறாங்க. உள்ள போன ஹீரோயினும் ஒரு பேஸ்மென்ட் கதவு சாத்தியிருக்கத பாத்துட்டு அதை திறந்து பாக்குறா. அங்க வெல்கம் டு பிளேலேண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. இதுதான் அந்த கடத்தல்காரன் அவளை கடத்தி வச்சிருந்த அந்த இடம். ஹீரோனுக்கு எல்லாமே இப்ப புரியுது. இந்த ப்ராப்பர்ட்டி அவ அங்கிள் கொடுத்ததுன்னு சொல்லி அவளை இங்க வர வச்சு அந்த கடத்தல்காரன் தான் பயங்கரமா லாக் பண்ணிருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிளேலேண்ட் அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஞாபகம் வருது. அங்கிருந்து ஹீரோயினும் பயந்து ஓடி வரா. அங்கிருந்த ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறா. பயந்துகிட்டே தான் உள்ள போறா. அது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமோட சுவர் முழுக்க ஹீரோயினோட போட்டோஸ் ஒட்டி இருக்கிறத ஹீரோயினும் பயத்தோட பாக்குறா. அதுல ஒரு சிடியை ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்கு. ஹீரோயினும் அந்த சிடியை எடுக்கிறா. ஹீரோயின் அந்த ரூம்ல ஒரு ஜென்ரேட்டர் இருக்கிறதையும் பாக்குறா. அந்த ஜென்ரேட்டர்ல டீசல் ஊத்தி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா லைட்டுமே ஆன் பண்றா. இப்ப அந்த சிடியை டிவில போட்டு பிளே பண்ணி பாக்குறா. எதிர்பார்த்த மாதிரியே அதுல அந்த கடத்தல்காரன் தான் பேசுறான். இப்பவும் அவனோட ஃபேஸை காட்டல. ஹீரோயினும் பயத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்க. கடத்தல்காரனோ, இப்ப நான் அங்கிள் இல்ல அப்படின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, நான் கடத்தின பொண்ணுங்களையே நீ தான் பெஸ்ட். எதுக்கு என்னோட உயில்ல இந்த இடத்த உன் பேர்ல எழுதி வச்சேன்னு புரியாம குழப்பத்துல இருந்திருப்பேல, நான் திரும்பியும் உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம். ஆனா நீ பயப்படாத, என்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே பொண்ணு நீ தானே. நீ இனிமே என்ன நினைச்சு பயப்பட வேணாம், ஏன்னா நான் தான் செத்து போயிட்டேன்ல, உண்மையாவே செத்து போயிட்டேன்ல அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்டு அவனோட கண்ணை மட்டும் வெளிச்சத்துக்கு வந்து காட்டுறான். ஹீரோயினும் அந்த கண்ணை பார்த்தே பயங்கரமா பயப்படுறா. இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே உனக்காக நான் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி வச்சது. எல்லா சாப்பாட்டுலயும் உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது ஏதோ ஒரு கெமிக்கல் பேரை சொல்றான். அதனால என்ன அப்படின்னு நமக்கு சரியா புரியல. ஆனா ஹீரோயினும் அந்த சிடி பிளே ஆகி முடிச்சதுமே சிடியை குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட்டு வேகமா போய் வாய்க்குள்ள கையை விட்டு எல்லாத்தையுமே வாந்தி எடுக்கிறா. அப்படியே அதே இடத்துல படுத்து பயங்கரமா அழுகிறா. ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற பொருள் கூட அவளை பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. போய் வாசல் கிட்ட ஒரு கம்பியை கட்டி வச்சு யாராவது உள்ள வந்தா தெரியற மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்றா. கையில அந்த பெரிய ரைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு போய் கபோர்டுக்குள்ள மறைஞ்சு உட்காந்துக்கிறா. உட்காந்தவ அப்படி தூங்கியும் போக திரும்ப அவளுக்கு அந்த பழைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருது. இப்ப அவளுக்கு கடத்தல்காரனோட இன்னொரு லேடியும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரியும் கேட்க பயந்து அந்த இடத்துல இருந்து போறா. இப்படியே முதல் நாள் முடிய அடுத்த நாள் ஆரம்பிக்குது. ஹீரோயினும் அடுத்த நாள் வெறும் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுலயும் நிறைய குண்டூசி கிடக்கிறத பாத்துட்டு இனிமே நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரைபிளையும் எமர்ஜென்சி லைட்டையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அந்த பணியில அவளால் நடந்து போகவே முடியல. அவ கொஞ்ச தூரம் நடந்து போறதுக்குள்ள அங்க நிறையும் வர ஹீரோயினும் தங்கிட்ட இருந்த குண்டை வச்சு நிறைய சொல்றா. அவகிட்ட குண்டும் இப்ப ஒண்ணுதான் இருக்கு, பனிமலையும் பயங்கரமா இருக்கு, அதனால இதே மாதிரி நாம தொடர்ந்து நடந்துகிட்டே போய்கிட்டு இருந்தா செத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோயினும் திரும்பி வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவளுக்கு அந்த கடத்தல்கார நிக்கிற மாதிரியே தெரிய துப்பாக்கி எடுத்து நீட்டி குறிப்பாத்து நிக்கிறா. அது அவளோட பிரமதான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரிய. அப்படி அவளுக்கு முன்னாடி இருந்த அந்த உருவம் மறைஞ்சு போகுது. ஹீரோயினும் அப்படி உள்ள போறா. அப்பதான் டிவிக்கு பக்கத்துல இருக்கிற சீடியை பாக்குறா. இது நம்ம குப்பத்துட்டியில போட்டுட்டுமே, இது எப்படி டிவிக்கு பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதை எடுக்க
பாக்குறா. திரும்பியும் கடத்தல்காரன் டிவில நான் உண்மையாவே இறந்துட்டேனா அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி ஞாபகம் வர திரும்பியும் சீடியா அந்த குப்பை தொட்டில போட்டுட்டு ஜென்ரேட்டருக்கு டீசல ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு அங்கே போறா. அப்ப அவளுக்கு ஏதோ பயங்கரமா சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. பயந்துட்டு பாக்குறா, பயத்தோடைய ஜென்ரேட்டரை ரீஃபில் பண்ணிட்டு திரும்பியும் ரூமுக்கு வரா. அங்க மனுஷ முகம் மாதிரி வரைஞ்ச படம் இவ தூக்கி எரிஞ்சது திரும்பவும் சவத்துல மாட்டியிருக்கு. ஹீரோயினும் ஃபயர் பிளேஸ்ல நெருப்பு மூட்டுறா. அப்ப அங்க நெருப்பு மூட்டுறதுக்கு தேவையான கட்டையும் பேப்பரும் கூட குறைவா இருக்கிறத பாக்குறா. சாப்பாடு எடுத்து சாப்பிடுறா. அப்ப அவளுக்கு கடத்தல்காரன் சின்ன வயசுல அவளுக்கு கடத்தி வச்சிருந்தப்ப சாப்பாடு கொடுத்த அந்த ஞாபகம் வருது. இப்ப சாப்பாட்டுல ஒரு கத்தி மாதிரி ஒரு இரும்பு பொருள் கிடக்கு. ஹீரோயினும் டென்ஷன் ஆகி தட்டை கீழே தள்ளி விட்டுட்டு கோமா கத்தி அழுகுறா. திரும்பவும் போய் அந்த கபோர்டுக்குள்ளேயே ரைபிளையும் கையில வச்சுக்கிட்டு உட்கார்றா. டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டுக்கிட்டு ஹீரோயினும் அப்படியே அதே இடத்துல தூங்குறா. திரும்பவும் ஹீரோனுக்கு அந்த ஸ்லீப்பிங் ஆன அந்த கனவு வருது. அதுல ஒரு லேடி முகமுழுக்க ஏதோ பூசிக்கிட்டு இருக்க அவ ஹீரோன் கிட்ட இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோயினும் கண்ணு முழிச்சு எந்திரிச்சு போய் சாப்பிட்டதை எல்லாத்தையுமே வாந்தி எடுக்கிறா. அப்படியே ரெண்டாவது நாள் முடியுது. மூணாவது நாள் காலையில ஹீரோயினும் அந்த கதவு வாசல கட்டி வச்சிருக்கிற கயிறை செக் பண்ணி பாக்குறா. அந்த கயிறு ஓரத்துல ரெண்டு டப்பாவை கட்டி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு போக கடத்தல்காரன் அது எல்லாத்துலயுமே அந்த கெமிக்கல் பொருளை கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர சாப்பிடாமலேயே ஃபயர் பிளேஸுக்கு மரக்கட்டை இல்லாதனால வெளியில போய் ஒரு மரத்தை வெட்டி மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு ஃபயர் பிளேஸ்ல நெருப்பை உண்டாக்கிட்டு அது பக்கத்திலே உட்காந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு பசியும் தாங்க முடியல. அது போதாதுன்னு ஜென்ரேட்டருக்காக டெய்லியுமே ஒரு டீசல் கேனும் காலி ஆகிட்டு இருக்கு. டீசல் முழுசாவே காலி ஆயிடுச்சுன்னா அவளால ஜென்ரேட்டரை யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம டிவியை போட்டு பாக்கலாம் அப்படின்னு போய் டிவியை ஆன் பண்றா. ஆனா டிவில எந்த சேனலுமே வரல. எல்லாமே குறகுறன்னு தெரிய வேற வழி இல்லாம அவ குப்பத்தொட்டியில போட்ட அதே சீடியை எடுத்து போடுறா. அதுல கடத்தல் காரணம் நீ தப்பிச்சு போன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கருப்பு கலர் டோரு உன்னை திரும்பவும் கூப்பிடுதா அப்படின்னு கேக்குறான். நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தை ஆர்டிக்கிள வச்சிருக்கேன். நீ அதை போலீஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அது உன்னோட விருப்பம் தான். நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சாவி எடுத்துக்கிட்டு ஆர்டிக் ரூமுக்கு போறா. ஆனா ஆர்டிக்கோட டோரை ஓபன் பண்ணாம திரும்பவும் டிவி கிட்ட வந்து அவன் பேசினதை போட்டு பாக்குறா. அதுல நீ எப்படி தப்பிச்சு போன அப்படின்னு ஞாபகம் இருக்கா, திரும்பவும் அந்த பிளாக் டோர் உன்னை கூப்பிடுதா அப்படின்னு கேட்டிருப்பான். அதை திரும்பியும் கேட்டு பாக்குறா. ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாததுனால அந்த பிளாக் டோர் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, அந்த பிளாக் டோர் வழியா தான் அவ தப்பிச்சு போயிருக்கா. சோ இப்பவும் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அவளால தப்பிக்க முடியும். அங்கேயே கட் பண்ணி நாலாவது நாள் அப்படின்னு போட்டு நமக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோனுக்கு எந்திரிக்கும் போதே பயங்கரமா பசிக்குது. அவளுக்கு கடத்தல்காரன் நான் குடுக்கற சாப்பாட்டை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. ஹீரோனு போய் சமைச்சு சாப்பிட பாக்குறா. ஆனா அவளால சாப்பிடவும் முடியல. அங்கிருந்த ஒரு சரக்கு பட்டல எடுத்து குடிக்கிறா. அப்படியே கடத்தல்காரன் நான் உன்னை நெருங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்படி மயங்கி விழுகிறா. அவளுக்கு திரும்பவும் அந்த டோருக்குள்ள போற மாதிரி இருக்கு. அங்கே ஹீரோயினும் கண்ணு முடிச்சு எந்திரிச்சு உட்கார்றா. அப்ப அங்கே கடத்தல்காரனோட உருவம் நிக்கிற மாதிரியே தெரிய ஹீரோயினும் கோவமா நீ உண்மை கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தை துரத்திக்கிட்டு வெளியில ஓடி வரா. அங்கே யாரோ காட்டுக்கிட்ட போற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் சுட்டுக்கிட்டு அங்கே போறா. அவ கோபத்துல வெறுங்காலோட ஓடி வந்தது அப்பதான் அவளுக்கு தெரியுது. அதுவும் இல்லாம அவன் நடந்து வந்த அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. அவ கால உடஞ்ச பாட்டில் துண்டு குத்தி இருக்கு. அதை எடுத்து போட்டுட்டு திரும்பி கபோர்ட்குள்ள துப்பாக்கியோட போய் உட்கார்ந்து அப்படியே தூங்குறா. அங்கே கட் பண்ணி ஹீரோயினும் வேற ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ ஒரு லேப்டாப்புக்கு முன்னாடி உட்காந்துகிட்டு இருக்கத காட்டுறாங்க. ஹீரோயினும் டைம் பாக்குறா, 3 மணின்னு காட்டுது. அவ முன்னாடி ஒரு சின்ன பெட்டி இருக்கு. அதை ஹீரோயினும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டாலர் இருக்கு, சில சீரிஸும் இருக்கு. ஹீரோயினும் அந்த டாலர் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு சைடு ஒரு பொண்ணோட போட்டோவும் இந்த பக்கம் பேரும் போட்டிருக்கு. ஹீரோயின் அதை எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் டாக்டர் சொன்னதெல்லாம் நினைச்சும் பாக்குறா. அவ ரெண்டு நாளா சாப்பாடு சாப்பிடாம ரொம்ப மோசமா இருக்கா அப்படிங்கறது அவளுக்கு புரியுது. நாம எப்படியாவது எதையாவது சாப்பிட்டாகணும் அப்படின்னு போய் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட போறா. ஆனா திரும்பவும் சாப்பிட முடியாம கபோர்டுக்கு வரா. இப்ப கபோர்டுக்குள்ள இருந்த அந்த கன்னை காணோம். ஹீரோயினும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு மேல வர. அப்படியே ஹீரோயினும் ரூமுக்குள்ள வரும்போது அந்த முகம் வரைஞ்ச அந்த படம் திரும்பவும் சவத்துல மாட்டி இருக்க ஹீரோயினும் கடுப்பாகி அந்த படத்தை கலட்டி கீழே வச்சுட்டு பக்கத்துல இருந்த படம் எல்லாத்தையுமே கோபத்துல எடுத்து வைக்கிறா. கோபத்துல அந்த படத்தை கலட்டி எரிய அதுக்கு கீழே இருந்த மத்த படம் எல்லாத்தையுமே எடுக்க போறா. அப்பதான் அதுல ஒரு வயர் கனெக்ட் பண்ணி இருக்கிறது ஹீரோனுக்கு தெரியுது. வீட்டுல அவன் சீக்கிரட்டா சிசிடிவி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயினும் ஒரு பென்டிரைவை எடுத்துட்டு வந்து அதை சிஸ்டம்ல ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோயின் தான் துப்பாக்கியை வெளியில எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. ஹீரோயினும் வெளியில ஓடி போய் செக் பண்ணி பாக்குறா. துப்பாக்கி உடஞ்சு போய் உள்ள சுருகி இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் ஓடி வந்து வேற என்னெல்லாம் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு செக் பண்றா. அதுல ஒருத்தன் இப்ப வீட்டுக்குள்ள என்றாகிறதும் அவன் ஹீரோயின் தூக்கி போட்ட எல்லாத்தையுமே எடுத்து திருப்பி அதே இடத்துல வைக்கிறதுன்னு எல்லாமே தெரிய ஹீரோயினும் வேகமா கிச்சனுக்கு போய் ஒரு கத்தியும் சுத்தியும் எடுத்துக்கிட்டு அவன் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து அவனை கூப்பிட்டு பாக்குறா. கதவை திறந்து பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில வந்து
அந்த ரூம ஒரு கட்டையை எடுத்து வந்து சீல் பண்றா. அதே மாதிரி ஜெனரேட்டர் ரூம்லயும் ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்கிறதையும் அங்கேயும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் பாக்குறா. திரும்பவும் ஹீரோயின் ரூமுக்கே வந்து பெட்டுக்குள்ள இருந்த மத்த சீடியில எடுத்து போட்டு பாக்குறா. அதுல சாப்பாட்டுல கடத்தல்காரன் எதையோ கலக்குறது தெரியுது. அந்த பேஸ்மெண்ட்குள்ள ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாமே ஒட்டிருக்க அந்த இடத்துல அவன் ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் மத்த சீரீஸையும் எடுத்து போட்டு பாக்குறா. அதுல அவன் பொண்ணுங்களை குடும்பப்படுத்தின மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அதை பார்க்க முடியாம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு டப்போட தண்ணிக்குள்ள அமுங்கி படுத்துக்கிறா. அவளுக்கு திரும்பவும் டாக்டர் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. திரும்பவும் ஹீரோயின் சாப்பிட போறா. ஆனா அங்க அவனுக்குள்ள நிறைய கூலியர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு கடத்தல்காரன் ஒரு பெட்ல தன்னை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ண அந்த நபம் வருது. அவனுக்கு இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீட்டை தான் டார்ச்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றான் அப்படின்னு அவளுக்கு புரிய வருது. அதனால அவனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரா. இந்த தடவை கத்தியும் லைட்டையும் எடுத்துக்கிட்டு அவுட் ஹவுஸுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போறா. அங்க வந்ததுமே அவளுக்கு ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அவன் அவளை குடும்பப்படுத்தினது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சுக்கிட்டே உள்ள போறா. உள்ள அந்த பெட் இருக்கிறத ஹீரோனு பாக்குறா. இப்பவும் அந்த பெட்ல ஒரு எலும்பு கூடு இருக்கிறத ஹீரோன் பாக்குறா. ஹீரோனும் அந்த எலும்பு கூடு கிட்ட போயிட்டு உட்காந்துகிட்டு நீதான் அவனோட கடைசி விக்டிமா, உன்னை யாரும் காப்பாத்தலையா, நானும் இதே இடத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த எலும்பு கூடு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் திரும்பவும் வீட்டுக்கு வந்து இன்னொரு சீடிய அந்த சிஸ்டம்ல போட்டு பாக்குறா. அதுல அவன் கடைசி விக்டிமா குடும்பப்படுத்தினது இருக்கு. ஹீரோனும் கோபத்தோட அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற கதவு சாத்தின மாதிரியும் அந்த கதவு அவளுக்கு கனவுல தெரியற அந்த கதவு மாதிரி தெரியுது. ஹீரோயினும் பயந்து அவளோட பெட்ரூமுக்கு போறா. அங்க ஒரு கேமரா இருக்கு. அங்க இருந்த ரெக்கார்ட கொண்டு வந்து டிவில போட்டு பாக்குறா. அதுல ஹீரோயின் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. யாரோ அவளை இம்மோவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தோண ஹீரோயினும் அந்த பேருள்ள அந்த சீடியை எடுத்து போடுறா. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. கடத்தல்காரன் அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் அங்கே வந்து அவகிட்ட நீ அவ இல்ல அவ எங்கன்னு கேட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கடத்தல்காரனோட விருப்பப்பட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினும் கோவப்பட்டு அது நான் இல்ல எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி அந்த டிவியை உடைக்கிறா. ஹீரோயினும் அது அவ இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கேமராவை எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க அவளுக்கு அவ கனவுல தெரியற அந்த லேடியோட உருவம் தெரியுது. ஹீரோயினும் அவகிட்ட எல்லாமே உன்னோட தப்பு தான், கடத்தப்பட்டது நீ தான் அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த லேடியோட உருவமும் அவ முன்னாடி வந்து எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுது. ஹீரோயினும் அவளை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓட அவ காலை பிடிச்சு அதை இழுத்து நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி உள்ள இழுத்து பட பாக்குது. ஆனா ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு அவ பெட்ரூமுக்கு வந்து கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. அந்த லேடியும் மேல ஹீரோயினை தேடி வர்றா. ஹீரோயினும் கீழே ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவ கத்தி பயமுறுத்த ஹீரோயினும் அப்படியே மயங்குறா. அங்கே கட் பண்ணி அந்த கடத்தல்காரனோட முகத்தை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவன் பெட்ல படுத்திருக்கான். அவன் கூட ஹீரோனும் சந்தோஷமா இருக்க ஹீரோனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக இமோவின் எங்கிட்ட வந்துடு அப்படின்னு அவனும் கேக்குற மாதிரி கனவு வருது. அப்ப யாரோ வீட்டுக்குள்ள என்றாக ஹீரோனை கண்ணு முடிச்சு பாக்குறா. ஆனா அவ இன்னும் அந்த கட்டிலுக்கு கீழதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. வந்தவன் ஹீரோனை பாக்கல. அவனதான் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்ததா சிசிடிவில பாத்திருப்பா. ஹீரோனும் சுத்தில எடுத்துட்டு போய் பின்னாடியே அவன் தலையிலே அடிக்கிறா. அவனும் மயங்கி விழ அவனோட முகம் ஹீரோனுக்கு கடத்தல்காரனோட முகம் மாதிரியே தெரியுது. இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டு ஹீரோனும் அவனை திரும்பவும் சுத்தி எடுத்து அடிக்க போறா. அப்ப அவளுக்கு அவன் கடத்தல்காரன் இல்ல அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. இந்த பக்கம் அந்த லேடியோட உருவமும் அவ பக்கத்துல வந்து நின்னு அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லுது. ஹீரோயினும் குழப்பத்துல அப்படியே மயங்கியே விழுந்துடுறா. அவளுக்கு அப்ப கடத்தல்காரன் அவளை அடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இம்மோவின் வேணும் அப்படின்னு கேட்டு அவளை அடிக்கிற மாதிரி இருக்கு. அங்கே கட் பண்ணி ஹீரோயினும் ஏதோ சந்தோஷமான கனவு உலகத்துல இருந்து எந்திரிக்கிறா. அப்படியே வெளிச்சத்தை நோக்கி மேல போறா. அப்படியே கீழே வரும்போது சின்ன வயசு ஹீரோனா வர்றா. வந்து கடத்தல்காரனோட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் கடத்தல்காரனோட நல்ல விதமா இருக்கிற மாதிரி நடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிருக்கா. அவன் பிளாக் டோர் அப்படின்னு சொன்னது கூட இந்த குறுக்கு வழியா இருக்கலாம். அதை அவளோட மனசு ஏத்துக்காததுனால அந்த ஞாபகங்கள் அவகிட்ட இருந்து மறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த கடத்தல்காரன் திரும்பி அவளுக்கு அதே டார்ச்சர் மூலமா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கான். கடத்தல்காரன் அவளுக்குள்ள புகுத்தணும் அப்படின்னு நினைச்ச விஷயத்த புகுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதை ஏத்துக்காததுனால அந்த லேடியோட உருவம் அவ கண்ணுக்கு தெரியுது. அங்கே கட் பண்ணி இங்க ஹீரோயினும் மயக்கமா இருக்கிறத காட்டாங்க. அவளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் போட்டோவை எடுத்துட்டு அந்த கேமராவை கீழே வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றான். அப்ப ஹீரோயினும் மயக்கம் தெளிஞ்சு எழ அவனை பார்த்து பயப்படுறா. ஆனா அவனும் ஹீரோன் கிட்ட நான் அவரோட பையன் தான், என் பேர் பெட்ராக் அப்படின்னு சொல்றான். எங்க அப்பா உனக்கு எதுக்காக இந்த சொத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவரு உன் மேல ரொம்ப பொசிசிவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் அவரு என கொல்ல மட்டும் தான் முயற்சி பண்ணாரு, அவர் செத்துட்டாருன்னு நான் நம்பல அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவனும் எங்க அப்பா இறந்துட்டாரு, அதுவும் இந்த பணியில சாகுற வரைக்கும் நடந்தே இறந்தாரு, நான் அவரோட உடம்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார சொல்றான். ஹீரோயின் உட்கார அவகிட்ட நான் உன இதுக்கு முன்னாடி இங்க பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். நீ பாக்க வரல,
என் வீட்டுல அத்துமறி நுழைஞ்சிருக்க அப்படின்னு ஹீரன்னு சொல்ல, இல்ல எங்க அப்பா என்கிட்ட ஒரு பழைய சாவி கொடுத்தாரு, அதை யூஸ் பண்ணி தான் நான் முன்னாடி வந்தேன். அப்ப நீ வீட்டுல இல்ல, செகண்ட் டைம் நான் வந்தப்ப நீ என்ன தப்பா நினைச்சு என்ன கண்ணை வச்சு மிரட்டின, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். என் அப்பா உன்னை இவ்வளவு சித்திரவதை படுத்தினதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி ஏத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, உங்க அப்பா என்னை ஏமாத்தி இங்க வர வச்சிட்டாரு, நான் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவனும் ஹீரன் கிட்ட, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ போலீஸ் கிட்ட சொல்லாத, சொன்னா இங்க எங்களுக்கு இருக்கிற பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரனும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும், நான் உனக்கு இந்த வீட்டோட வேலையில இருந்து 3 மடங்கு அதிகமா தரேன், எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இப்ப உண்மையை சொல்லி எங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுல என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியில வந்தா இந்த வீட்டையும் உன்னால விக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரனோ, நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் எல்லாமே ஆர்டிகிள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, அப்பாவோட கஃபோர்ல தான் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் மேல ஓட, ஹீரனோ அவனை தடுக்க அவன் பின்னாடியே ஓடி போறா. அவன் வேகமா அந்த கஃபோட ஓபன் பண்ண, கிழவ கஃபோட திறந்த உடனே துப்பாக்கி சுடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் கதவை திறந்த உடனே துப்பாக்கி வெடிக்க அந்த குண்டு அவன் நெஞ்சிலே பாயுது. அதே இடத்துல அவன் செத்தும் போக ஹீரனோ அவனோட பாக்கெட்ல இருந்த போனையும் கார்க்கியும் எடுத்துக்கிறான். கீழே வந்து ஒரு சுத்தில மட்டும் கையில பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரனோ அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. வெளியில அந்த வீட்டை பார்த்துட்டு அவளும் திரும்ப, அவளுக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை அவளை நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரனோ அந்த சிறுத்தையை நோக்கி சுத்தில வாங்க, ஆனா அது ஹீரன் பக்கமா வராம இன்னொரு பக்கமா போக ஹீரனும் காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அங்கே கட் பண்ணி 3 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு ஹீரனும் அந்த வீடை வித்து அதுக்கான பணத்தை செக்கா வாங்குறா. ஹீரன் ஒரு குழந்தைய பார்க்ல இருந்து கூட்டிட்டு போறா. ஒரு நார்மலான லைஃப ஹீரன் வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கார்ல இருந்து அந்த கடத்தல்காரன் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.